ஸோ கைஸ், தளபதியோட ஒரு புது கிளிப்பு பார்த்தோம்னா இப்போ வெளியே வந்திருக்கு. இதை யார் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோகிணி தியேட்டரோட ஓனரான ரேவந்த் அவர்கள் தான். இவரும் இவரோட ஒய்ஃபும் பார்த்தோம்னா தளபதியை ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி பேசிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோம்னா அவரே சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி கோட் படத்தோட கெட்டப்பில் இருக்காரு, பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவுமே கிளியராக தெரியுது. இவர் பார்த்தோம்னா நம்ம தளபதியோட வெறித்தனமான ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவரோட தியேட்டரில் பார்த்தோம்னா தளபதியோட படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 தான் விஜய் அவர்களோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால இவர் பார்த்தோன்னா ஒரு தளபதி ஃபேனாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய கிராண்டாக பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ண போகிற அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு தளபதியோட வெறித்தனமான ஃபேனு, அவரோட படங்கள்லாம் மிஸ் பண்ணுற அப்படின்லாம் சொல்லியிருப்பார். பாக்ஸ் ஆஃபீஸில் எப்பவுமே தளபதி தான் டாப்பில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருப்பார். அதாவது ஜெயிலர் படம் ஓடிட்டு இருக்கும்போது ஜெயிலராக லியோ அப்படின்னு கேட்கும்போது லியோ அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா லியோ பார்த்தோன்னா அதிகமான கலெக்ஷன் எடுத்து ஜெயிலரை பீட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஓப்பனாகவே பேசியிருந்தார். அந்தளவுக்கு பார்த்தோன்னா தளபதியோட ஒரு தீவிரமான ஃபேனு. ஸோ அந்த தியேட்டரில் பார்த்தோன்னா கண்டிப்பாக தளபதியோட படங்களே இவர் மிஸ் பண்ணுவார். நம்மளும் பார்த்தோன்னா வேறு மாதிரி மிஸ் பண்ணுறோம். ஸோ கோட் அண்ட் தளபதி 69 இந்த ரெண்டு படங்களுமே எந்த அளவுக்கு பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்போவே பண்ணிக்க வேண்டியதாக. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க முடியாத தளபதி ஸ்க்ரீனில் அந்த ஒரு காரணத்துக்காக. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ தளபதியுடைய இந்த புது பிக் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.